பாதையடைந்த முத்துக்கள் அதுவும் சுத்தியும் எது பசவனா விபிரதி திராசகீனாகா. இந்த பாதையை அடைஞ்சிருப்பதுனால என்ன சுத்தியும் எது வசதனால் எந்த பாதையை உபசக்தி பண்ணி யார் பாதையை அடைகிறார்களோ அவர்களெல்லாம் திராசகீனாகா எந்த விதமான அச்சமும் இல்லாமல் எம்பெருமானுடைய கைகரியத்தை ஒழுங்காக பண்ணி கொண்டு சந்தோஷத்தை அடைகிறார்கள். புத்தாக சுத்தியும் எது வசதனாது விபிரதி திராசகீனாகாம். இவர்களும் எப்படி இருக்குன்னா நிர்மலமான தன்மையுடையதான முத்துக்களோடு கூடியதாக அந்த இது இருக்கு, பாதுகை இருக்கா. அந்த பாதுகை அடைஞ்சதுனால அடைஞ்சவர்கள் எல்லோருமே எந்த விதமான திராசமும் இல்லாமல் இருக்கிறார்கள். அதே சமயத்தில் இந்த முத்துக்கள் எப்படி இருக்குன்னா திராசகீனாகனா எந்த வித தோஷம் இல்லாமலும் இருக்கின்றன இது அடைந்த முத்துக்கள் என்று. இவ்வாறாக பாதுகா தேவியை திருமாவளி மண்டபத்திற்கு ஈடாக வச்சு இந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசியன் அனுபவித்தபடி சரணகமலம் பாதுகே பக்தி பாதாம் பிரத்யாதேஷ்டும் கிமபி விருதினம் பிராபிதா மௌலி பாகம் தேவேனத்வம் தசசததிருஷா ஜந்திராஜஸ்ய தத்சே மூர்தின்யஸ்தா முகபட ருஜிம் மௌக்திகானாம் பிரபாவிஹி. ஸ்லோகம் 655. பிராப்தா சௌரே சரணகமலம் பாதுகே பக்தி பாதாம் பிரத்யாதிஷ்டும் பிரத்யாதிஷ்டும் கிமபி விருதினம் பிராபிதா மௌலி பாகம் தேவேனத்வம் தசததிருஷா தந்திராஜஸ்ய தத்சே மூர்தின்யஸ்தா முகபட ருஜிம் மௌக்திகானாம் பிரபாவிஹி. இந்த ஸ்லோகங்கள்ல பிரபத்தி பண்ணி எம்பெருமானை அடையிறவா அதாவது பாதுகையை அடையிறவா மோட்சத்துக்கு போகிறார்கள், சீவகண்டத்துக்கு போகிறார்கள், அங்கே உள்ள திருமாவணி மண்டபத்தை சேர்ந்து அங்கிருந்து ஞான விகாசம் பெற்று எம்பெருமானுடைய சொத்து எல்லாவற்றையும் நேரே பார்த்து அனுபவித்து சந்தோஷமடைகிறார்கள் என்று பேசினார். அந்த மகாமணி மண்டபம் எது அப்படின்னா பாதுகையே மகாமண்டபமாக இருக்கு என்று இன்னொரு முறையில் இங்கே பேசுகிறார். பாதுகையை போய் ஏன் அடையிறார் அப்படின்னு கேட்டோம்னா தன்னுடைய பாவங்கள்லாம் போகிறதுக்குன்னு போய் அடையிறார். பாவங்கள் போகிறதுக்குன்னு அடைஞ்சவாளுக்கு நிறைய ஆனந்தமும் கிடைக்கிறது என்கிறார் இந்த ஸ்லோகத்தில். பார்த்தா சௌரேகே சரணகமலம் சௌரேகே சரணகமலம் பிராப்தாக. என் பாதுகா தேவி எம்பெருமானுடைய சௌரி கண்ணன் எம்பெருமான் அவருடைய சரணகமலம் தாமரை அவர்கள் போன்ற அழகான திருவடிகள் அதை அடைந்து பாதுகா தேவி எங்க இருக்கா எம்பெருமானுடைய திருவடியை அடைந்து திருவடிக்கையே அவனுக்கு உதவியாக இருக்கின்றார். இன்னும் எப்படி இருக்கா அந்த பாதுகா தேவி அப்படின்னு கேட்டா பக்தி பாஜாம் பிரத்யாதேஷ்டம் கிமபி விருதினம் பிராபிதா மொழி பாகம். எம்பெருமானத்தில் பக்தியோடு பாதுகாத்திடத்தில் பக்தியோடு யாரார் வணங்குகிறாளோ வணங்குகிறார்களோ அவர்கள் தலைமீது பிராபிதா மௌலி பாகம் தலைமீது இந்த பாதுகாதியை அழப்பிடுறான். அப்போ அழப்புனா என்ன ஆறு அப்படின்னு கேட்டால் அந்த வெற்றிக்கு இருக்க முடியாத பாபக்கிமாக்கி விரஜனம் அவன் பண்ண பாவங்கள்லாம் இருக்கேன் மோட்சத்துக்கு விரோதியாக இருக்க முடியாத பாவங்கள் அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் பிரத்யாதேஷ்டும் அவரெல்லாம் போக்கணும். ஆக பக்தர்களுடைய பாவங்களை போக்குவதற்காக பாதுகா தேவி எம்பெருமானுடைய திருவடிவாரத்தில் இருந்தவள் இப்பொழுது பக்தர்களுடைய சிரஸ் மேலே போயிருக்கான். சடாரி சாயிச்சா சிரஸ் மேலே பாதுகா தேவி வரான். அப்படி இருந்துட்டு தேவேனத்வம் தசசததிருஷா தந்திராஜஸ்யதே இப்படி இருக்கின்ற காலத்தில் எல்லாரும் தேவர்கள்லாம் வந்து பெருமாளை சேவிக்கிறான். தேவர்கள்லாம் வந்து பெருமாளை சேவிக்கிற காலத்தில் அவன் என்ன பண்ணுறான் இந்திரன் தேவலோகத்துக்கே வரணும்னு ஆசைப்படுறான். பெருமாளை அழைச்சின்னு போகிறான். அப்படி அழைச்சின்னு போகிற காலத்தில் தேவேனத்வம் தசசததிருஷாம் தசசததிருஷாம் தசசதம் 10, 100, 1000 தசசததிருஷா 1000 கண்ணம் 1000 கண்ணன் ஆறு இந்திரன் அவன் என்ன பண்ணுறான் எம்பெருமான் தேவலோகத்துக்காக வந்தால் எப்படி எழுதுவார் எழுதா எழுவான் எழு எழுந்துகளி அவன் மூலமாக வெளியே அங்கே வருவார். அப்படி போகச்சோ கூடவே எம்பெருமானுடைய திருப்பாதுகைகள் இருக்கேன் அந்த பாதுகைகளை
இந்திரன் என்ன பண்றான், தன்னுடைய வாகனமான ஐராவதம் இருக்கேன், அந்த ஐராவதத்தினுடைய தலையில பாதுகளில் சிம்மாசனம் போட்டு அதுல ஏழை பண்ணி பாதுகளை கூட எடுத்துட்டு ஏழை பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். பாதுகாஜியிட்டு போகின்ற காலத்துல அந்த முத்துக்கள் இருக்கல் பாதுகாஜி இருக்கிற முத்துக்கள் அதனுடைய ஒளியானது அந்த யானையினுடைய முகமண்டலத்துல வந்து வேறது கீழே இறங்கி விழரும். அது விழுந்து பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டார். முகபட்ட ருஜிம் மௌத்திகான பிரபாவிகி, அந்த முத்துக்களுடைய ஒளிவெள்ளம் யானையினுடைய நெற்சியிலே விழுந்து யானைக்கு என்ன பண்ணுவான், அலங்காரம் பண்றவன், முகப்படாமல் ஒன்று கட்டியிருப்பான் தெரிஞ்சா, அதுல அழகாக வேலைப்பாடெல்லாம் போட்டு ரத்னங்கள்லாம் ஏற்று அது அழகாக அந்த யானையினுடைய முகத்துல தொங்க விடுவான் தெரிஞ்சா. இந்த முத்து இருக்கே, இந்த முத்தினுடைய ஒளி இருக்கே, அது என்ன பண்றது அப்படின்னு கேட்டான். அந்த யானையினுடைய முகத்திலே விழுந்து முகபடாம் போட்டு இருக்கோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு. இத மாதிரி இருந்து இந்திராதிகளுடைய வாகனங்களுக்கும் கூட நன்மையை பண்றது பாதுகா தேவி, என்ன பண்றது அதுக்கு அலங்காரம் பண்ணி முகபடாம் போல இருக்கு என்று எம்பெரும் பாதுகா தேவி அடைஞ்சு பாபத்தை போக்க விரும்பி வருகின்றவர்களுக்கும் பாவத்தையும் போக்குகின்றான், அவனுக்கு அந்த ஐஸ்வர்யத்தையும் பலவிதமான சந்தோஷங்களையும் உண்டு பண்ணுகிறான், உண்டு பண்ணுகிறாள் பாதுகா தேவி என்கிறார் இந்த ஸ்லோகத்துல. தவ ஹரி பாதுகே ரிசுலம உச்சிக ரத்ன புவகான் பிரஜலதமர்த்திய சிந்து லஹரி சகதர்மதராஹ பதம் அஜராமரம் விருதத்தே கசமம் பசதாம் பிரணத சுரேந்திர மௌழி பலிதங்கரணாக கிரணாகா. ஸ்லோகம் 656. தவ ஹரிபாதுகே ருசுலமௌத்திக ரத்ன புவகாம் பிரஜலதமர்த்திய சிந்து லஹரி சகதன்மஜராகாம் பதம் அஜராமரம் விருதத்தே கசமம் பசதாம் பிரணத சுரேந்திர மௌழி பலிதங்கரணாக்கரணாக. ஹரிபாதுகே ரங்கநாதனுடைய பாதுகையே, அம்மா உன்னுடைய முத்தனுடைய ஒளிவெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னு அதை பத்தி பாராட்டி பேசுறான். தவ ருசுலம உச்சிக ரஜபுவகா ரத்னபுவகா, உன்னுடைய முத்துக்கள் எப்படி இருக்கு, உங்கள்கிட்ட ஐக்கப்பட்ட முத்துக்கள் புதுசூலா புதுசுலாம் ரொம்ப பெருசா இருக்கு, பெரிய முத்துக்கள் பெரிய முத்துக்கள் அப்படின்னால அந்த முத்துக்களா ரத்தங்கள் இருந்து நிறைய ஒளி வெள்ளம் விழரும், நிறைய ஒளி வெளியில வருது. அப்படி வந்தா அதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, அமர்த்திய சிந்து லஹரி சகதர்மஜராம். அமர்த்திய சிந்துன்னா ஆகாச கங்கை, தேவனுடைய கங்கை, அதுல அலை பாயறது கங்கையில, கங்கை எப்படி இருக்கும், வெள்ள வளர்ந்து இருக்கும் இல்லையா. ஆக அந்த கங்கா பிரவாகம் எப்படி ஆனால் அது அலை வீசிக்கொண்டு வெள்ள வளர்ந்து பிரவகிக்கிறதோ அது மாதிரி உன்னுடைய முத்துக்கள் இருந்து ஒளியானது பிரவாகமாக ஒளி ஒளி வீசிறது வெண்ணையாக வந்து தேய்க்கிறவா தலையில எல்லாம். பெருமாள் தேவர்களுக்கு உபகாரங்கள்லாம் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல வந்து சிம்மாசனத்தில் எழுந்திருக்கார். அப்போ அவர் பண்ண உபகாரத்தை நினைச்சு தேவர்கள்லாம் வந்து கூட்டம் கூட்டமாக வந்து சேவிக்கிறான். சேவிச்சா அவ தலையில இந்த உன்னுடைய முத்துக்கொள்ளிய கிரணங்கள் இருக்கே அது நிறைய போய் வருது. பிரணத சுரேந்திர மௌலி பலிதங்கரணாகாம், அதாவது பிரணதா யாரார் வந்து சேவிக்கிறாரோ தேவர்கள், அப்பேற்ப சுரேந்திரன்ற தேவசேட்டர்கள் இந்திரன் வருணன் சந்திரன் இப்படி சொல்லக்கூடியவர்களான பெரியவர்கள்லாம் கூட வந்து சேவிக்கிறான். சேவிச்சா அவ தலையில இந்த ஒளி வீசறது இல்லையோ, அவ பெருமாளை சேவிக்கிறதுக்கு அண்ணா வாரியும் முடிஞ்சு அழகாக அலங்காரம் பண்ணிட்டு வந்திருக்கா பெருமாளை சேவிக்கிறதுக்கு, நல்ல கண்ண நிறைய கருத்த மயிரோட அப்படி இருக்கிறவளுடைய தலையில உன்னுடைய ஒளிவள்ளமான விழுந்து என்னாச்சு, எல்லாத்தையும் வெள்ளவெளேன்னு பண்ணி கொடுத்து. அப்ப என்ன அர்த்தம், அவ தலையெல்லாம் நரைச்சு போச்சுன்னு அர்த்தம். தலை நரைக்கிறதுனா என்ன அர்த்தம், தலை நரைச்சா கழுத்தில வந்துடுது,
கழுத்துல வந்து அப்படியே படிப்படியா அப்புறம் மரணம் வரும் இல்லையா. ஆகினால உன்னுடைய முத்தானது என்ன கழுத்தனத்தை உண்டு பண்றது, அப்படி உண்டு பண்ற அப்படி இருக்கிற முத்தானது இங்க பெரியவாள்லாம் போய் சேவிக்கிறாள் இவன பெரியவாள்லாம் சேவிச்சா அப்போ உன்னுடைய ஒளிவெள்ளமானது முத்துக்களுடைய ஒளிவெள்ளமானது அவர்கள் மேல உயர்வு விழுந்து என்ன பண்றது அந்த சத்துக்களை பெரியவர்களை அனுகிரகிக்கிறது. என்ன அனுகிரகிக்கிறது அப்படின்னு கேட்டோம்னாக்க மோட்சத்தையே கொடுக்கறது. மோட்சம்னா என்ன பேர்பட்டது அஜராமரம் கசம் அஜராமரம். மோட்சத்துல கழுத்தனம் கிடையாது, சாவு கிடையாது, பசிதாகம் ஒண்ணும் கிடையாது சரிங்களா. அப்பேற்பட்ட ஸ்தானம் மோட்சம்ங்கிறது. உன்னுடைய ஒளிவெள்ள என்ன பண்றது என்ன கழுத்தனத்தை உண்டு பண்றது. தலை மைய தலை ஒழுக்கு மைய நடக்க முடியாது பண்ணி கழுத்தனத்தை கொடுக்கறது. கழுத்தனத்தை கொடுக்கக்கூடியதான உன்னுடைய ஒளிவெள்ளமானது என்ன பெரியவர்கள் வந்து செய்தா அவளுக்கு கழுத்தனம் இல்லாத மரணம் இல்லாத மோட்சத்தை எப்படி கொடுக்கும். ஆச்சரியமா இருக்க பண்ற காரியம் அப்படின்னா என்ன கருத்தம், உன்னுடைய சக்தியானது மிக விசித்திரமானது. எம்பெருமான் எப்படி விசித்திர சக்திகளோ அதே மாதிரி பாதுகா தேவி உன்னுடைய கிரணங்களும் விசித்திர சக்திகங்கள். உன்னுடைய அனுகிரகம் இருந்தாக்க அது எதை வேணாலும் பண்ணும். ஆக கழுத்தனத்தை பண்ணக்கூடியதான உன்னுடைய ஒளிவெள்ளமே அவளுக்கு மோட்சத்தையே கொடுக்கறது. அதுதான் மரணம் கழுத்தனம் இல்லாமல் மரணம் இல்லாமல் மோட்சத்தையே கொடுக்கிறது என்ன ஆச்சரியம் என்று ஆச்சரியப்பட்டு பேசுறார் சுவாமி ஜெயசியன் இந்த ஸ்லோகத்துல. கமர்தே கஸ்யாபி சிதிதரபதத்ராயணி தசாம் முகுர்கங்காமன்யாம் சரதி தவ முக்தாமணி மகாம் முதாரம்பா கும்பஸ்தலம் அனுகலம் சிஞ்சதியதா நிராலம்போலம்போதர கலப சுண்டார சுலகா. சோலம் 657. கபர்தே கஸ்யாபி ஹிதிதரபதத்ராயிணி தசா முகுர்கங்காமன்யாம் சரதி தவ முக்தாமணி மகாம் முதாரம்பா கும்பஸ்தலம் அனுகலம் சிஞ்சதியதா நிராலம்போலம்போதர கலப சுண்டார சுலகா. சிவலோகத்திலேந்து ரங்கநாதன் ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்துள்ளான். எழுந்து விடும்போது வழியில கைலாசம் இருக்கு. கைலாசம் கிட்ட போய் நின்ன உடனே சிதிதர பதத்ராயணி சிதிதரன் ரங்கநாதன் அவனுடைய திருவடியை பாதுகாக்கின்ற பாதுகாதேவியே நீ என்ன பண்ற ரங்கநாதன் கைலாசத்து வழியாக பூலோகத்துக்கு வருகின்ற காலத்துல கபர்தேகாபி சிவன் வந்து எல்லையிலேயே ஓடி வந்து விழுந்து தலை காலில் விழுந்து சேவிக்கிறான். அப்படி சேவிச்ச உன்னுடைய முக்தா தவ முக்தா மணிமகாரதி தவ முக்தா மணிமகான் உன்னுடைய பெரிய முத்துக்களுடைய ஒளி இருக்கேன் அது என்ன பண்றது சிவனுடைய தலைமையால விழருது. விழுந்தா என்ன ஆறுது சிவன் வந்து சேவிக்கிட்ட ஏற்கனவே இந்த கங்கை கீழே விழாம இருக்கிறதுக்காக புரிஞ்சு சேவிக்கும் பொழுது அது கீழே விழாம இருக்கணுமா அதுக்காக சடையிலேயே ஓரமா ஒதுக்கி நல்லா முடிஞ்சுட்டு வந்து சேவிக்கிறோம். அப்படி சேவிச்சவொடனே அந்த தலைமையில இந்த ஒளிவெள்ளமானது என்ன பண்றது அப்படின்னு கேட்டாக்க முகுர்கங்கா ஆமன்யாம் இன்னொரு கங்கையை உண்டு பண்ணி கொடுத்து இந்த ஒளிவெள்ளமானது கங்கா பிரவாகம் மாதிரி இருக்கு. கங்கா பிரவாகமாய் இருக்கிறத பக்கத்துல சிவனுடைய குமாரன் லம்போதரன் அதாவது பிள்ளையார் பக்கத்துல உட்காந்துருக்கான். அவன் என்ன பண்ணா சின்ன குழந்தைகள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா அதுவும் யானை குட்டிகள் இதெல்லாம் என்ன பண்ணும் யானையுடைய சுபாவே பக்கத்துல ஜலம் இருந்தா அதை துதிக்கியால மொண்டு எடுத்து உறிஞ்சி அப்படியே தலையில கொட்டிக்கும் இல்லையா. அதனால சிவன் தலையில புதுசா ஒரு கங்கை ஒளி வெள்ளத்தினால ஏற்பட்டதை பார்த்த உடனே ஏமாந்து போய் அது என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்டாக்க லம்போதர கலப சுண்டார சுலகாம் லம்போதரன் விநாயகன் அதை அள்ளி அள்ளி தன் தலைமையில பெருமாள் தலைமையில அந்த சிவன் தலைமையில இருக்க முடியாத கங்கா ஜலத்தை தன்னுடைய துதிக்கியால உறிஞ்சி தன் தலையில கொட்டிக்கிறது. அந்த உறிஞ்சி தள்ள விட்டு கவுக்கிற வரையிலும் அது மேலேயும் அந்த ஒளிவெள்ளம் விழறதுனால கங்கா ஜலம் இருக்காப்புல தோன்றது. ஆனா கவுத்தாக்கா ஜலம் வழக்கானும். ஆனா இது மாதிரி பல தடவை அந்த சிவன் தலையில இருக்க முடியாத கங்கையிலேருந்து ஜலத்தை முன்பு தன் தலைமையில அந்த பிள்ளையார் கொட்டிக்கிறது கொட்டினாலும் தலைமையில சொத்து ஜலம் கூட விழல. இப்படியாக பிள்ளையாருடைய முயற்சியானது என்னாச்சு புகழாக போயிடுத்து என்று வேடிக்கையாக அந்த
பாதியினுடைய முக்தாமணியினுடைய ஒளி வல்லத்தை சுவாமி தேசிகன் அழகாக இங்கே உத்திரேசித்தபடி முகுந்த பதரட்சிணி பிரகுணதீர்த்தயஸ்தாவகாஹ சரந்தி அமிர்த நிர்ஜரம் கமபி மௌக்திக கிரந்தயஹ மனாகபிமனீஹிணோ யதனுஷங்கிணஸ்தக்ஷணாத் ஜரா மரணதந்துரம் ஜெகதிகந்த தாபத்ரயம். ஸ்லோகம் 658. முகுந்த பதரக்ஷிணி பிரகுணதீர்த்தயஸ்தாவகாஹ சரஞ்சமிருதநிர்ஜரம் கமபி மௌக்திக கிரந்தயஹ மனாகபிமனீஹிணோ யதனுஷங்கிணஸ்தக்ஷணாத் ஜரா மரணதந்துரம் ஜெகதிகந்த தாபத்ரயம். ஸ்லோகத்துல பாதியின் மணியினுடைய ஒளி வெள்ளத்தை கங்கா பிரவாகமாக வர்ணித்தார். இங்க ஒரு அமுதமாக அமிர்த வெள்ளமாக வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன். முகுந்த பதரட்சணி வந்து வணங்குறவளுக்கெல்லாம் மோட்சத்தை கொடுக்கிறவன் ரங்கநாதன் எம்பெருமான். அவங்களுடைய திருவடியை பாதுகாப்பதற்கே தயாரா இருக்கின்றவாள் நீ அப்பேற்ற பாதுகா தேவியே. பிரகுணதீர்த்தயஸ்தாவகாஹ சரந்தி அமிர்த நிர்ஜரம் கமபி மௌக்திக கிரந்தயஹ தாவகாஹ மௌக்திக கிரந்தயஹ. உன்னுடைய முத்துக்களுடைய வரிசை இருக்க, உன்னுடைய அழைக்கப்பட்ட முத்துக்களுடைய வரிசைகள் அது எப்படி இருக்கு? பிரகுணதீர்த்தயஹ நிறைய ஒளிய அப்படியே வீசல், அதாவது ஒளி பிரவாகமாக நிறைய கிளம்புறது. அது என்ன பண்றது தெரியுமா? அந்த ஒளிவெல்லாம் சரந்தி அமிர்த நிர்ஜரம் ஒரு அமிர்த பிரவாகத்தையே உண்டு பண்றதோன்னு சொல்ல முடியா இருக்கு. ஆக ஒளி வெள்ளம் ஒளி பாயல, என்ன பாருது அமிர்தம் வெள்ளமே பாயறது, அமிர்தமே பாயறது அப்படின்னு தோன்றது. அதனாலதான் மன ஆகபிமணி ஈசனகா எதனுஷங்கினஸ்தக்ஷணாது எதனுஷிங்கனகம். இப்ப இருக்க பாதுகாதேவியை வந்து யாரார் செவிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் அவ தலைமையில இந்த ஒளி வெள்ளமானது விடுறதோ இல்லையா? இந்த ஒளி வெள்ளத்துக்கு என்னன்னு சொன்னார்? இப்போ அமிர்த வெள்ளம் சொன்னார். அமிர்த வெள்ளமே தலையில வந்தாக்க அப்ப வித்வான்கள்லாம் வந்து சேவிக்கிறா அடிக்கடி. அப்படி சேவிக்கிறதுனால அவளுக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னு கேட்டவனாக்க ஜரா மரண தந்துரம் ஜெகதி அந்த தாபத்திரயம். அப்படி தாபத்திரயங்கள்லாம் போறது ஆத்தியாத்மிகம் ஆதி பௌதிகம் ஆதி தெய்வீகம் என்று சொல்லக்கூடியதான இலோகத்துல கிடைக்கக்கூடியதான தாபத்திரயங்கள் கஷ்டங்கள் இருக்கேன். அவைகள் எப்பேற்பட்டவன் ஜரா மரண தந்துரம். அந்த தாபத்திரயத்துல கலத்தனம் உண்டாகும், உடம்புக்கு சிரமங்கள்லாம் உண்டாகும், மரணம் உண்டாகும், இது மாதிரி கஷ்டங்கள்லாம் உண்டு பண்ணக்கூடிய தாபத்திரயங்கள். அப்பேற்பட்ட இவ்வுலகிலே கிடைக்கக்கூடியதான தாபத்திரயங்கள் எல்லாவற்றையும் வந்து சேவிக்கிறவர்கள்லாம் அந்த ஒளி வெள்ளமாகிற அமுல வெள்ளத்திலே முழுகி அதெல்லாம் விட்டு மோட்சத்தை அடைகிறார்கள் என்று பேசுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்துல. ஸ்ரீபதலாட்சயா கிளகிதா திஷ்டச்சுபரியேவதே கௌரி பாத சரோஜயாவகதனி முறே சமாலட்சதே இத்தம் ஜல்பதி துர்மதாது முரபிதா சுத்தாந்த சேதீஜனே பிராயஸ்தும் மணிபாதுகே பிரகசிதா முக்தாமயோகச்சவாது. ஸ்லோகம் 659. தேவ ஸ்ரீபதலாட்சயா கிளகிதா திஷ்டச்சுபரியேவதே கௌரி பாத சரோஜயாவகதனி மூலே சமாலட்சதே இத்தஞ்சல்பதி துர்மதாது முரபிதா சுத்தாந்த சேதீஜனே பிராயஸ்தம் மணிவாதுகே பிரசிதா முக்தாமயுகச்சவாது. இந்த ஸ்லோகத்துல முத்துக்களுடைய ஒளிய சேடிகளுடைய பரிகாச சிரிப்பாக வர்ணிக்கிறார் சுவாமி தேசிகன். எப்படின்னு கேட்டா தேவகா ஸ்ரீபதலாட்சயா கிளகிதா திட்டச்சுபரியேவதே பாதுகா தேவி உன் மேல பெருமாள் நிற்கிறான், ரங்கநாதன் நிற்கிறான். அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு கேட்டாக்க
அந்த புறத்துல இருந்தவன் வந்து நிக்கிறான் மேல வெளியில காமறதுக்காக. ஸ்ரீபதல அட்சயா பாட்டி ஆத்திர என்ன பண்றா, செம்பஞ்சு குழம்பு எடுத்துட்டு மதுரா நீட்டுக்கிற அளவில் காலுகள்லாம் அத மாதிரி சிறப்பாக தன் காலில் அதெல்லாம் இட்டுண்டு வந்துட்டு இருக்காரா. அதெல்லாம் ஏகாந்தத்தில் இருக்கிற காலத்துல எம்பெருமானுடைய திருமையின் மேலெல்லாம் அந்த செம்பஞ்சு குழம்பு பட்டிருக்கு. அப்படி பட்டிருக்கிற முடியாத ரங்கநாதன் பாதிய மேல நிற்கிறான். பாதிக்கு யார் இருக்கா அப்படின்னு கேட்டா, கௌரி பாத சரோஜயாவகதனி மூலே சமாலட்சதே. பாதிக்கு கீழே சிவன் நிற்கிறான். சிவன் என்ன பண்ணிருக்கான், பெருமாள் அங்க கேட்டாருங்கிறதுக்காக பெருமாள் சேவிக்கிறதுக்காக ஓடி வந்திருக்கான். அவன் என்ன பண்ணா, பார்வதியோட ஏகாண்டத்துல இருந்தான். அவன் பாதியோட ஏகாண்டத்துல இருந்தபடினால அவள் காலில் அலங்கரித்து முடிதான அந்த பருத்தி குழம்பு இந்த சேமஞ்சு குழம்பெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சகச்சவேன்னு சிவன் மேலெல்லாம் அண்ணா பட்டிருக்கு. அதோட அதை கவனிக்காம பெருமாள் விட்டாரேன்னு ஓடி வந்து பாதியங்கள் நிற்கிறான். என்ன இப்படி இருக்கிற ஸ்திதியை பார்த்துட்டு அந்த சேடிமார்கள் பக்கத்தில் இருக்கார, அவள்லாம் பரியாசம் பண்றான். இச்சஞ்சல்பதி துர்மதாது முரபிதா சித்தாந்த சேதீஜனே. என்ன பரியாசம் பண்றான், தன்னுடைய நாயகியான மகாலட்சுமியை விட்டுவிட்டு எம்பெருமான் பாதுகா தேவிட்ட வந்து பாதுகா தேவி மேல வந்து உட்காந்துருக்கான். தன்னுடைய நாயகியான பார்வதியை விட்டுவிட்டு பாதுகா தேவியினுடைய கீழே அடியில் வந்து பணிஞ்சின உட்காந்துருக்கான் சிவன் என்று மரியாதை பண்ணதாரும் சேடி தெரிஞ்சுதா. இத்தஞ்சல்பதி துர்மதாது, ஏன்னா துர்மதாதுன்னார் திமிருநாத. அந்த புறத்துல பெரிய இடங்களில் வேலை செய்த வேலைக்காரிகள் ரெண்டு பேர் சேர்ந்துட்டா எஜமானாட்ட இருக்கும்போது தப்புகள் எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு பேசிட்டு சிரிச்சுக்குங்க தெரிஞ்சுதா. அத மாதிரி துர்மதாது திமிருநாள முரபிதா சித்தாந்த ஜேதிஜனே எம்பெருமானுடைய அந்த பத்தில் இருக்கும்போது செய்திகள்லாம் ஒத்தரை ஒத்தர இப்படி பேசிக்கிறான். அப்படி பேசிக்கிறத பார்த்துக்கிட்டு பாதுகாதேவி காதல வேறுறது. கேட்ட உடனே பிராயத்தும் மணி பாதுகே பிரகாசிதா முக்தா மயோக சலாது. பேசத்தை பார்த்துட்டு பாதுகா தேவி சிரிக்கிறா அப்படின்னா, இப்படி எல்லாம் பேசுறது உங்களுக்கு அப்படின்னுட்டு இப்படி சிரிக்கிறான் எப்படி தெரியுதுன்னா, முக்தாமயோக சலாது முத்துக்களுடைய ஒளி இருக்கும் இல்லையோ அதன் வியாஜத்தினால சிரிக்கிறான்னு சொன்னார். ஏன்னா சிரிப்பை ஒழுப்பாக வர்ணிக்கிறது கவிகளுடைய மரபு இல்லையா, அதனால முத்துக்களுடைய ஒளியானது சிரிப்பு மாதிரி இருக்கு. அதனால இப்படி சேடிவார்கள் பரியாசம் பண்றாளே என்று பாதுகா தேவி சிரிக்கிறாளோன்னு சொல்ல முடியாத இருக்கு. ஆனா உண்மையில என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா, அந்த புறத்தில் இருந்தாலும் எங்க இருந்தாலும் எம்பெருமான் பக்தர்களை அனுகிரகிக்கிறான். அதனால பாதுகா தேவி அவளும் ஒரு மனைவி தான், தெரிஞ்ச 86 அல்ல. அதாவது ஸ்ரீதேவி மாதிரி பாதுகா தேவியும் எம்பெருமானை சேர்ந்தவளே. அதனால அவளை அழைத்து கொண்டு என்ன பண்ற, இவன் சிவன் வந்தானேங்கிறதுக்கு அவனை அனுகிரகத்துக்காக வந்து அவனை அனுகிரகிக்கிறார் என்று சொல்லுவதிலே தாத்பரியம். அது பரிகாசமாக சேட்டிகள் பேசுவதாகவும் அது அவள் பேசுவதை காதல் கேட்டு பாதுகா தேவி தன்னுடைய ஒளிவெள்ளம் மூலமாக பரிகசிப்பது போலையும் பண்ணிக்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்துல. ரங்கேஷ தரண ரக்ஷா சாமே விததாது சாஸ்வதீம் சித்திம் எண்ணூத்திக பிரபாவி ீபம். ஸ்லோகம் 660. ரங்கேஷ சரண ரக்ஷா சாமே விததாது சாஸ்வதீம் சித்திம் எம்மௌத்திக பிரபாவி ஸ்வேதீபமிவ சஹ்யஜாதீபம். பத்தியில கடைசி ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்துல அந்த முத்துக்கள் வழியானது தனக்கும் சேமத்தை உண்டு பண்ணணும்னு சுவாமி தேசியன் பிரார்த்திக்கிறார். ரங்கேஷ சரண ரக்ஷா, ரங்கேஷ சரண ரக்ஷா, ரங்கதேசன் ரங்கநாதன் அவனுடைய திருவடியை பாதுகாக்க முடியாத பாதுகா தேவி இருக்காளே, அவ என்ன பண்ண எனக்கு அப்படின்னு கேட்டா, சாமே விததாது சாஸ்வதீம் சுத்தியம் சாஸ்வதீம் சுத்தியம், நான் நிலையாக இருக்க முடியாத ஒரு ஸ்திரமான சுத்தி எனக்கு அளிக்கணும். அதே சமயத்துல இனமான சுத்தியும் எப்போ ஆத்மாவுக்கு மோட்சத்தில் அதனால முக்தியை அளிக்கணும்னு அர்த்தம். ஏன்னா பாதுகா தேவிட்டு இருக்க முடியாத முக்தி வழியானது நம் மீது படுந்தா
என்னாகும், ஒரே வெண்மையாக இருக்கும். வெண்மையாக இருந்தால் சுத்தமாக இருக்குன்னு சொல்லுவோம். அதனால் சாஸ்வதியும் சுத்தியும் ஒரு நிலையான ஒரு தூய்மையை சுத்தியை அதாவது மோட்சத்தை இந்த பாதுகாதேவி எனக்கு அளிக்கட்டும் என்று பிரார்த்திக்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டால், என்ன உத்திக பிரபாபிகி சுவேத தீபம் இவ சஹ்யதா தீபம். இந்த ஸ்ரீரங்கமே எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டவனாக்கே சுவேத தீபம் போல இருக்கு. சுவேத தீபம்ங்கிறது திருப்பார்க்கிறதுக்கு வடக்கே பரமே காந்திகளாகவே இருக்கக்கூடியதான ஒரு தீவு, திட்டு தீவு அந்த சுவேத தீபம். அங்கே பரமே காந்திகளத்தோட பிறருக்கு இடமில்லை. எல்லாரும் பகவத்பக்தால பெருமாளையே ஆராய்ச்சிட்டு ஆனந்திச்சுட்டு சந்தோஷமா இருக்கக்கூடிய இடம் சுவேத தீபம். அந்த சேத தீபம் போல இந்த ஸ்ரீரங்கமும் இப்ப ஆயிடுத்து அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, என்ன உத்திக பிரபாபிகி ஸ்ரீரங்கத்திலான பெருமாள் ரங்கநாதர் நின்றிருக்கார், இங்கதானே அடிக்கடி பாதையை போட்டு சஞ்சாரம் பண்றார். நெடுக பாதுகா சஞ்சாரம் பண்றதுனால பாதையில் இருக்க முடியாத முத்துக்களுடைய ஒளி வெள்ளம் இருக்கேன், அந்த வெள்ளையாக ஸ்ரீரங்கம் முழுக்கலும் பிரகாசிக்கிறது. அது ஸ்ரீரங்கமும் அது வெள்ள வெள்ளேன்னு தூய்மையாக இருக்கு. அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, பிற்பார்களை ஒட்டி இருக்க முடியாத சேத தீபம் போல காட்சி அளிக்கிறது. அதனால சேத தீபத்தில் இருக்கிறவெல்லாம் பரமே காந்தியன் அவர்கள் கடைசியில் மோட்சத்தையே அடைகிறார்கள். அதை மாதிரி ஸ்ரீரங்கத்தில் வாசம் பண்ணுகின்ற எனக்கும் பாதுகாதேவியானவர் சேத தீப வாசிகளுக்கு அளிப்பது போல எனக்கும் ஒரு தூய்மையை முக்தியை மோட்சத்தை அளிக்க வேணும் என்று இந்த ஸ்லோகத்தாலே சுவாமி தேசிகன் பிரார்த்திக்கிறார். கருத்மதிம் பிருத்யாம் மணிஸ்தோமைஷ்ச பாதுகாம் யயா நித்யம் துளசேவ ஹரிதத்துவம் பிரகாஷ்யதே. ஸ்லோகம் 661. வந்தே கருத்மதிம் பிருத்யாம் மணிஸ்தோமைஷ்ச பாதுகாம் யயா நித்யம் துளசேவ ஹரிதத்துவம் பிரகாஷ்யதே. பிராட்டியினுடைய சம்பந்தத்தை வச்சுக்கிண்டு பத்மராகம் பத்மத்தில் இருக்க முடியாமல் பிராட்டியினுடைய சம்பந்தம் அந்த பெயரிடுவது என்பதற்காக பத்மராக கல்லை பற்றி முதல்ல வர்ணித்தார். அதற்கு பிறகு பாட்டியோடு எம்பெருமானுக்கு கூடிய இடத்துல இருக்கக்கூடிய எல்லாம் ஆறு முக்தர்கள்லாம் அங்கே இருக்கா. முக்தர்கள் அனைவரவே முக்தாகனா முக்தர்களுக்கும் பேர், அதே சமயத்தில் இந்த முத்துக்களுக்கும் முக்தாகான்னு பேர். அதனால முத்துக்களை வச்சுட்டு முக்தா பத்ததியை வர்ணித்தார். இப்பொழுது மரதக பத்ததி, மரதகம் மரகதம் ரெண்டும் சொல்கிறது உண்டு. மரகத பச்சை என்று சொல்வார்கள், பச்சை நிறமுடையது. அதை பற்றி இப்பொழுது வர்ணிக்கிறார். ஆக அந்த மரகத பச்சை எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டால், அதுக்கு பேரே காருத்மதம்னு பேரும். காருத்மதம் காருத்மதி என்ன கருடன் சம்பந்தப்பட்டது அப்படின்னா, மரகத கல்லுக்கு அபிமானி தேவதை கருடன், அதனால் அது காருத்மதி என்று சொல்லுவோம். இங்கு சாதிக்கிற முதலடியில் வந்தே காருத்மதிம் பிருத்யா மணிஸ்தோமைஷ்ட பாதுகாம், வந்தே பாதுகாம், பாதுகா தேவி நான் உன்ன சேவிக்கிறேன் அப்படின்னார். எப்படி சேவிக்கிறேன், நீ எப்பேற்பட்டவள் அப்படின்னு கேட்டவனாக்கே, நீ கருடனை போன்றவள் அப்படின்னார். எப்படி பிருத்யா மணிஸ்தோமைஷ்ட பாதுகாம், பிருத்யா உன்னுடைய தொழில் என்ன, கருடனுடைய தொழில் என்ன, ரெண்டையும் பார்ப்போம். கருடனுடைய தொழில் எம்பெருமானை சுமப்பது, எம்பெருமானை ஒரு இடத்துல ஒரு இடத்துல அழைச்சின்னு போகிறது கருடனுடைய காரியம். பாதுகாதி உன்னுடைய காரியம் என்ன அப்படின்னு கேட்டா, எம்பெருமான் ரங்கநாதனே அவன் பாதையை சூட்டி கொண்டு அவனை இன்னொரு இடத்துக்கு நீ அழைச்சிட்டு போற. அதனால விருத்தி செயலினாலேயும் பெருப்பான ஒத்தி இருக்கேன் நீ. அப்புறம் மணிஸ்தோமைஸ்த மணிஸ்தோமம், மணிஸ்தோமம்னா மணி சமூகம், மரகத பச்சை கற்கள், காரு கருத்மான் மர பச்சைக்கரலுக்கு என்ன பேரு, காருத்மதம்னு பேரு, கருடனுடைய பேர் அதுக்கு இருக்கு. ஆகினால இந்த பச்சை கற்களாலேயும் அப்படின்னு தொழில் செயலாலேயும் நீ எப்படி இருக்கேன் அப்படின்னா, காருத்மதியும் கருடன் சம்பந்தப்பட்டவளாக நீ இருக்க, சரிங்களா. ஆகினால் அப்ப ஏற்பட்ட உடனே வந்தே பாதுகாம், வந்தே பாதுகையை நான் வணங்குகிறேன் அப்படின்னா. நித்யம் துளசியவ ஹரிதத்துவம் பிரகாசதே, இந்த காருத்மத மரகதக்கல் இருக்கேன், இதுவும் சரி பாதுகை தேவியும் சரி, இது ரெண்டும் எப்படி இருக்குன்னா துளசி மாதிரி இருக்குங்கிறார். துளசி என்ன காரியம் பண்றது அப்படின்னா, துளசி நல்ல பச்சை பசே நல்ல பசுமையாக இருக்கு துளசி, இல்லையா. அதுபோல
இந்த மரகத கல்லு அதனுடைய ஒளி பாதுகை மேல வீசி இருக்கிறதுனால இப்ப பாதுகையும் எப்படி இருக்கு பச்சை பசேன்னு இருக்கு மரகத கல்லுனால செஞ்சா துளசி போல இருக்கு மறுபடியும் துளசிய அர்ச்சிக்கிறோம் எம்பெருமான அர்ச்சிக்கிறோம் எம்பெருமான அர்ச்சிச்சா எம்பெருமானுடைய திருவடியில தான் விழுந்து என்ன பண்றது அந்த எந்த திருவடி எங்க அர்ச்சிக்கப்படுகிறதோ அந்த அர்ச்சப்படக்கூடிய பெருமான் எம்பெருமான் அப்படின்னா சாட்சாத் நாராயணத்துவம் சிவான் ஹரி ஸ்ரீதத்தம் என்று எம்பெருமானுடைய தத்துவத்தை எடுத்து காட்டுகிறது எது அந்த துளசியானது துளசியவ ஹரி தத்துவம் ஹரி தத்துவம்னா ஹரி தத்துவம் என்று பிரித்தா ஹரியாகிற தத்துவம் தன்மையை எம்பெருமானுடைய உண்மை சுரூபத்தை எடுத்து காட்டுகிறது துளசி அதே சமயத்தில் ஹரி தத்துவம் ஹரிதா அப்புறம் அது வேலை தொம்னு வச்சோம்னா ஹரிதா பசுமை நிறம் ஆக பச்சை நிறத்தையும் காட்டுகிறது அதுபோல துளசி எப்படியானால் பச்சை நிறத்தையும் ஹரிதத்தையும் காட்டுகிறதோ அதுபோல இந்த பாதுகா தேவி இருக்காள் இவ்வளோ இப்போ வேறுபத கல்லுனால பச்சை நிற கல்லுனால மரகத கல்லுனால பச்சையாக இருக்கான் அதில் பச்சை நிறமானது பிரகாசிக்கப்படுகிறது அதே சமயத்தில் தன் மீது எழுந்துள்ளிருப்பவன் ஆறு ரங்கநாதன் சாட்சாத் சிவன் நாராயணன் அதனால் ஹரி தத்துவம் ஹரி தத்துவங்கிறதால பசுமையும் காட்டுகிறது பச்சைக்கல்லுனால அதே சமயத்தில் ஹரியினுடைய தத்துவத்தை எம்பெருமானுடைய உண்மையான சுரூபத்தை யார் எம்பெருமான் அப்படின்னு கேட்டால் என் மேலே எழுந்துள்ளிருக்கிறானே அந்த ரங்கநாதன் அவன் தான் சாட்சாத் சிவன் நாராயணன் எம்பெருமான் என்று ஹரி தத்துவத்தை ஹரியினுடைய உண்மையான சுரூபத்தை எடுத்து காட்டுகிறது துளசியை போல காட்டுகிறது அதே மாதிரி தாருத்மதி மிருத்தியானதுனால இந்த கருத்மான் இருக்கானே அவனை பேர்பட்டவன் துளசி மாலை தான் தெரிஞ்சா கருத்மான் அந்த பரகத கல்லுக்கு அபிமான தேவதையாக இருக்கான் அதனால அவனும் இப்போ காருத்மகன் பேர் அவனுக்கு கருத்மாவுடைய சம்பந்தம் பச்சை நகரக்காலனுடைய சம்பந்தம் பசுவை சம்பந்தம் அவனுக்கு இருக்கு அதே சமயத்தில் அவன் மீது ஆற எழுந்துள்ள பண்ணி கொண்டு போகிறான் எம்பெருமான எழுந்துள்ள பண்ணி கொண்டு போகிறான் துளசி எப்படி எம்பெருமானை காட்டுகிறதோ அதே மாதிரி கருத்மானும் எம்பெருமானை காட்டுகிறான் ஆக துளசியை போல கருத்மானும் பாதுகையும் எம்பெருமானை காட்டுகின்றன அதே சமயத்தில் பசுமை நிறத்தையும் காட்டுகின்றன என்று இந்த ஸ்லோகத்தில் சேஷையாக பாதுகா தேவியை அதாவது பச்சை நிறத்தோடு கூடின பாதுகா தேவியை எம்பெருமான் ரங்கநாதனை எல்லோருக்கும் எடுத்து காட்டுகின்ற பாதுகா தேவியை நான் சேவிக்கிறேன் என்கிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் சகிலாசகேஷுரங்கபர்த்துதீனேஷு பகிஷ்கிருதோ கருத்மான் அதிகச்சதி நிர்வதிம் கசஞ்சிது நிஜரத்னஈஸ்வயி பாதுகே நிவிஷ்டைஹி ஸ்லோகம் 662 சகிலாசகேஷுரங்கபர்த்துதீனேஷு பகிஷ்கிருதோ கருத்மான் அதிகச்சதி நிர்வதிம் கசஞ்சிது நிஜரத்னஈஸ்வயி பாதுகே நிவிஷ்டைஹி ஸ்லோகத்தில் பாதுகா தேவியும் கருடனும் எம்பெருமானை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு அழைத்து செல்வதற்கு சாதனமாக இருக்கிறார்கள் என்று பெருமைப்படுத்தி பேசினான் அப்பொழுது பாதுகா எந்த இடத்துல அழைத்து செல்கிறது அப்படின்னா அந்த புறத்தில் வீதிகளில் அழைத்து செல்றார்கள் கருத்மான் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு தேசத்திலேருந்து இன்னொரு தேசத்துக்கு வான வீதியில் அவன் அழைத்து செல்கிறான் இது ரெண்டுக்குள்ள எது உயர்வாக இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா அந்த புறத்திலையும் வீதிகளையும் அழைத்து செல்லும் பொழுது ரங்கராஜா ஒய்யார நடை போட்டு இலவசம் உல்லாசமாக எழுந்துடுகிறான் இந்த உல்லாச நடை இருக்க அந்த நடை யாருக்கு கிடைக்கிறது பாதுகா தேவிக்கு தான் கிடைக்கிறது அவள் அப்படி அழைச்சின்னு போறான் ஆகினால பாதுகா தேவியே ரங்கநாதனுடைய சம்பந்தம் அதிக பெற்றவள் என்று கருடன் பொறாமைப்படலாம் அல்லவா என்று கேட்டா அப்படி கருடனுக்கு பொறாமை இல்லை என்று இந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசியன் அழகாக எடுத்து காட்டுகிறார் எப்படின்னு கேட்டா சவிலாசகேஷு ரங்கபர்த்துதீனேஷு பகிஷ்கிருதோ கருத்மான் ரங்கபர்த்து சவிலாசகேஷு ரங்கராஜா அந்த புறத்திலையும் வீதிகளிலையும் ஒய்யார் நடை போட்டு கொண்டு அழகாக ராஜநடையில அழகாக செலுத்துகிறான் பார்த்து சேவிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கருடனுக்கும் கூட சந்தோஷமா இருக்கு அந்த நடை யாரால துகதீனேஷு இல்லை பாதுகா தேவி உனக்கு அதிகனம் நீ திருவடியங்களே இருந்து கொண்டு அப்படி
உய்யாரமாக உல்லாசமாக ரங்கநாதனை அழைத்து செல்லுகின்றாய். அந்த அழகே ஒரு தனி அழகு. அப்போ அந்த செமிச்சில் நடக்கிறதுக்கு இன்னொரு இடத்துக்கு போவதற்கெல்லாம் ரங்கநாதன் உன்னையே பயன்படுத்துகிறான். அப்போ பகிஷ்கருதோ கருத்மான், கருத்மான அப்போ பகிஷ்காரம் பண்ணிவிட்டார் இல்லையா. கருடனுக்கு இந்த இடத்துல இப்போ வேலையே இல்லை. ஆகாச மார்க்கமாக வழியிலே எங்கேயா செல்லுகின்ற காலத்தில் தான் கருத்மானுக்கு வேலை. ஆகினால கருத்மானுக்கு பாதுகாதேவி மேலே பொறாமையோ ஒரு வெறுப்போ இருக்கலாமோ இருக்குமல்லவா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லைங்கிறார். ஏன்னு கேட்டால் அதிகச்சதி நிர்வதிம் கசஞ்சது. கருத்மான் ஒரு தினசா தன்னை சமாதானப்படுத்தி கொண்டு ஆறுதல் கொள்ளுகிறானான். எப்படி சமாதானப்படுத்திக்கிட்டான் அப்படின்னு கேட்டால் நிஜரத்னை ஸ்ரீ பாதுகே நிவிஷ்டை. பாதுகத்தானே எங்க நான் அழைச்சின்னு போகிறது. அந்த பாதுகை எப்படி இருக்கு? பாதுகை மேலே மரகதக்கல் காரத்மதம் என்று சொல்லக்கூடியதான மரகதக்கல் அழைக்கப்பட்டு நிற்கிறது. அந்த மரகதக்கல்லுக்கும் கருத்மானுக்கும் சம்பந்தம் உண்டு இல்லையா. கருத்மான் தான் அபிமானி தேவதையா அந்த மரகதக்கல்லுக்கு. ஆகினால பாதுகை அழைச்சின்னு போனாலும் கூட பாதுகையிலே அழைக்கப்பட்ட மரகதக்கல் தன்னுடையதான் அப்படின்னாலே என்ன அதன் மூலமாக நமக்கு எம்பெருமானுடைய அந்த உல்லாச நடையில் சம்பந்தம் நமக்கும் தான் ஏற்படுகிறது என்று ஒரு தினசாக தன்னை தேர்ச்சி கொள்ளுகிறானாம் கருத்மான் கருடன் என்று பேசுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். சமய மணி பாதுகே முராரே முகுரந்த புற முக்த சேடிகாஸ்தே ஹரிதான் ஹரிதஷ்மனாம் மயூகான் துளசி பல்லவ சங்கயாட்சிபந்தி. ஸ்லோகம் 663. சமயே மணி பாதுகே முராரே முகு அந்த புற முக்த சேட்டிகாக தே ஹரிதான் ஹரிதஷ்மனாம் மயூகான் துளசி பல்லவ சங்கயாட்சிபந்தி. தினந்தோறும் அந்த புறத்தில் இருக்கும்படியான சேட்டிமார்கள்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டாக்க, அங்கே வந்த உடனே முதல் முதல் பாதுகையெல்லாம் அண்ணா தொடச்சி வச்சு பெருமாள் சாத்திக்கிறதுக்கு முடியாது, சௌகரியமாக அண்ணா இருக்க முடியாது, பல பல பலன்னு தெளிக்க முடியாது, நான் சுத்தம் பண்ணி வைப்பான். சமயே மணி பாதுகே முராரேகே. ஏ மணி பாதுகே, பழம் மணி இழைத்த ரங்கநாதனுடைய பாதுகையே முராரேகே முகு அந்த புறமுகேடிகாக. சேடிமார்கள் எம்பெருமானு கைங்கரியம் பண்ணுறான் அந்த புறத்தில். அவெல்லாம் எப்பேற்பட்டவா? இப்போது எங்கேயும் சொல்கிறோமோ இல்லையா, வேலைக்காரர்களாக இருக்கிற சிறு சுமாராக தான் இருப்பா, சொல்லி கொடுக்கணும் நம்ம. அதே மாதிரி அங்கேயும் முக்த சேட்டிக்காகங்கிறார். முக்த சேட்டிகள்னா கொஞ்சம் அசட்டு சேட்டிமார்கள், அறிவிலிகள், அதிக புத்தி இருக்காது தெரிஞ்சுதான், சூட்சுமா புத்தி இல்லாதவர்கள்னு அர்த்தம். அவெல்லாம் என்ன பண்ணுறா அப்படின்னாக்க, அடிக்கடி அந்த பாதுகையை எடுத்து என்ன சுத்தம் பண்ணுறதுக்காக பட்டு துணியால் போட்டு என்ன தேய்ச்சி தேய்ச்சி பழவலாக பழம் இருக்கேன். தேய்க்க தேய்க்க அந்த மரகத கல் இருக்க அதனுடைய ஒளி அழகாக பளிச்சுன்னு பேசுறது. ஹரிதானு ஹரிதஷ்மன அம்மயூகான்னு பச்சைக்கல் மரகதக்கல் ஹரிதஷ்மனாம், அதனுடைய மயூகங்கள் கிரணங்கள். ஆக மரகதக்கல்லுடைய கிரணங்கள் எப்படி இருக்கு? ஹரிதான்னு நல்லா பசுமையாக இருக்கு. அந்த பசுமையாக இருக்குள்ள தொடச்ச உடனே வலிச்சுட்டுன்னு பசுமையாக நல்லா இருக்கு. அதை பார்த்த உடனே அந்த சேட்டிமார்கள்லாம் என்ன நினைக்கிறா அப்படின்னு கேட்டப்போனாக்க, துளசி பல்லவ சங்கயாட்சி பந்தி. இதே அது இன்னும் திருத்துராய்ச்சூழலாம் ஒட்டின்னு இருக்கு போல் இருக்கு பாதுகையில். ஏன்னா பெருமாளை சேவிக்கிறாரோ என்ன பண்ணுவான், துளசி எடுத்துட்டு பெருமாளுடைய திருவடியாக அரிச்சிப்பான், அரிச்சிட்டு விழுந்து சேவிப்பான். அப்போ துளசியெல்லாம் பெருமாள திருவடி திருவிழிலேருந்து விழுந்து பாதுகையில் தான் வந்து விழும் தெரிஞ்சுதான். இப்படி முதல் நாள் விழுந்த பாதுகையெல்லாம் துளசியெல்லாம் பாதுகையில் ஒட்டின்னு இருக்கும். எப்போதும் நாமும் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணுறோம். திருவாரணம் பண்ணுற காலத்தில் ஸ்நானாசனம் சமர்ப்பித்து பெருமாளை இதில் தட்டில் ஏழை பண்ணி திருமஞ்சனம் பண்ணுறோம். அந்த சமயத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், அந்த பெருமாள் கோயிலாழ்வால் இருக்க முடியாத நேர்த்திக்கு பச்சனை பண்ண புஷ்பங்கள் துளசிகள் அதெல்லாம் சொன்னால் தட்டி சுத்தம் பண்ணி எடுத்து 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 வச்சுப்பிட்டு அதுக்கப்புறம்
வந்து திருமஞ்சனம் பண்ணி தொடச்சி வருடம் அந்த இடத்துல பெருமாள் ஏழை பண்ணணும் இல்லையா? அது வழக்கம். அதுபோல பெருமாள் எழுந்துடுவார் என்பதற்காக பாதுகையை தொடச்சி எடுத்து வைக்கிறாய்வார். வச்சா அது இந்த மரகதகளினுடைய ஆன ஒளி எப்படி தெரியுதுன்னு கேட்டாக்க, நேற்றுக்கு திருவாராயணம் பண்ணும்போது அவரவர்கள் சேர்த்த துளசி இருக்க, துளசி தளம் தான் இங்கே இருக்கோ அப்படின்னு தோண முடியா இருக்கு. துளசியினுடைய தளிர்கள் ஜம்முனு பச்சையாக இருக்கும், அதனால் அவளுக்கு பார்த்தா எடுத்து தெரியுதுன்னா துளசி தளினுடைய தளிர்கள்னு தெரியுது. ஆக இதை ஒழுக்கி ஒதுக்குவோம் அப்படிங்கிறதுக்காக பட்டு துணியை போட்டு பல ஒன்று வரலாறு நல்லா தேய்க்கிறா. தேய்ச்சாலும் அந்த தளிர் போக மாட்டேங்கிறது. மறுபடியும் இன்னும் பல பலம் நல்ல இளந்தளிர் மாதிரி இருக்குது, துளசி தளிர் மாதிரி இருக்குது. ஆக இம்மாதிரியாக அந்த இளந்தளிர்கள் தான் துளசியினுடைய தளமோ என்று சொல்லும்படியாக செடிமாரெல்லாம் கூட ஏமாத்துறது. அப்பேற்பட்ட அழகான பச்சை நிற கற்களோட நீ அந்த ஒளிகளோடு கூடியிருக்கிறாய் பாதுகாதேவி என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். ஹரிதா சகசா ஹரின்மணீனாம் பிரபயாரங்க நரேந்திர பாதரட்சே துளசி தள சம்பதம் ததாதி தொய் பக்தையர் நிகிதா பிரசூனராசிஹி. ஸ்லோகம் 664. ஹரித சகசா ஹரின்மணீனாம் பிரபயாரங்க நரேந்திர பாதரட்சே துளசி தள சம்பதம் ததாதி தொய் பக்தையர் நிகிதா பிரசூனராசிஹி. இந்த ஸ்லோகத்தில் பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுறவா குக்கம் வந்தாரே மல்லிகைப்பூ ஆகிய நல்ல உயர்ந்த விழுப்போடு கூடிய புஷ்பங்களாலே அர்ச்சனை பண்ணாலும், நல்ல சிவந்த ரோஜாப்பூ அல்லது தாமரப்பூ இவைகளால் அர்ச்சனை பண்ணாலும், அர்ச்சனை பண்ண பிற்பாடு பார்த்தாக்க துளசியில் அர்ச்சனை பண்ணமோன்னு சந்தேகம் வருது அவளுக்கு. நாம் கொண்டு வந்ததோ வெண்மையான புஷ்பங்கள், ஆனால் அர்ச்சனை பண்ணியிருக்கிறதோ துளசினால் அர்ச்சனை. அப்படி தெரிகிறது ஏமாத்துறது. அதை மாதிரி இருக்கு என்கிறார் பச்சைக்கல்லை பற்றி சுவாமி இந்த ஸ்லோகத்தில். அதை பார்ப்போம் ஸ்லோகத்தில். ஹரிதா சகசாகரின்மணீனாம் பிரபயாரங்க நரேந்திர பாதரட்சே. ரங்க நரேந்திர பாதரட்சே, நரேந்திரன்னா அரசன் ராஜா, ரங்க நரேந்திரன் ரங்கராஜா. ரங்கராஜாவினுடைய பாதரட்சே திருவடியை பாதுகாக்கும் பாதுகாதேவியே. என்ன உன்னிடத்துல இருக்குமையான பச்சைக்கல் இருக்க, சரிதா சகசா ஹரின்மணீனாம் பிரபயா. என்ன ஹரின்மணீனாம் பிரபயா, ஹரின்மணி பச்சைக்கல் மரகதக்கல் தெரிஞ்சுதான், அதனுடைய ஒளி நிறைய அதில் வீசுறதுனால என்ன பண்ணுறது அப்படின்னா நடுக அந்த ஒளியானது எது தங்கிட்ட வருதோ எல்லா மேலேயும் ஒரே பச்சை ஒளியை பிரகாசிக்க முடியாது பண்ணுறது தெரிஞ்சுதான். அதனால் என்ன தெரியுது அப்படின்னு கேட்டானாக்க, தொய் பக்தி நிகிதா பிரசூனராசிஹி. பக்தர்களெல்லாம் உயர்ந்த நல்ல வெண்ணிற புஷ்பங்களால் உன் திருவிழில் அர்ச்சனை பண்ணியிருந்தாலும் கூட அப்படி உன் திருவிடியில் சேர்க்கப்பட்ட பிரசூனராசிஹி கூட கூடையா புஷ்பங்கள் வெள்ளை புஷ்பங்களாம் நல்ல தூய மல்லிகை புஷ்பங்களாம் வந்து சேர்க்கிறான். அந்த புஷ்ப குவியல் எல்லாம் அப்படியே எப்படி ஆறுது அப்படின்னு கேட்டால், துளசி தள சம்பதம் ததாதி, துளசி தளம் மாதிரி ஆயிடுறது எல்லாம். ஆக மரகத கல்லனுடைய பசுமையானது எப்படி இருக்குன்னா, துளசி அங்கே பிரசூன ராசிங்கிறார், கூட கூடையா புஷ்பத்தால் அர்ச்சனை பண்ணாலும் கூட அடியில் இருக்கும்படியான பாதிகையினுடைய மரகத கல்லனுடைய பச்சையானது எல்லாத்தையும் மீறி அந்த குவியலை தள்ளி எல்லாத்து மேலேயும் பசுவை நிறம் வரும்படியாக பண்ணிவிடுறது. அவ்வளவு அழுத்தமான பச்சை நிறத்தோடு கூடினது எல்லாவற்றையும் மீறக்கூடியது தெரிஞ்சுதான். அப்பேற்பட்ட பச்சை நிற கற்களினுடைய ஒளியினாலே உன்னிடத்தில் அர்ச்சனை பண்ணக்கூடியதான வெண்மையான புஷ்பங்களெல்லாம் கூட என்ன தோன்றது, நாம் வெண்மையான புஷ்பமான மல்லிகையால் அர்ச்சனை பண்ணமோ இல்லையே துளசினாலதான் அர்ச்சனை பண்ணா அப்படி இருக்கு என்று ஒவ்வொருவரும் நினைக்க முடியாத அந்த புஷ்பங்களை எல்லாத்தையும் துளசி இதெல்லாம் மாறி மாற்றிப்படுறது தன்னுடைய நிறத்தினால. ஆக பச்சை நிறத்தினுடைய பெருமை இத்தகையது என்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தை. பிரசாதயந்தி மணிபாதுகேத்வம்
விக்ஷேப யோகேன விஹார வேளாம் ஹரின் மனோஜ்யா ஹரி காந்தி சிந்தோ சந்திருஷ்யசே சைவல மஞ்சரீவ ஸ்லோகம் 665 பிரசாதயந்தி மணிபாதுகே த்வம் விக்ஷேப யோகேன விஹார வேளாம் ஹரின் மனோஜ்யா ஹரி காந்தி சிந்தோ சந்திருஷ்யசே சைவல மஞ்சரீவ மணிபாதுகே எம்பெருமானுடைய ரத்தன பாதுகையே நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டமானாக்க பாசி கொத்து மாதிரி இருக்கே அப்படிங்கிற இங்க பாசி கொத்துக்கு என்ன பயன் எங்க வந்தது அப்படின்னு கேட்டா எம்பெருமான் என்ன பண்றான் வழியில சஞ்சாரம் பண்றான் சஞ்சாரம் பண்ற காலத்துல விக்ஷோபயோகே நவிஹார வேளாம் எம்பெருமான் அழகு கடலாக சேவை சாதிக்கிறான் அந்த அழகு கடலில் என்ன பண்றது கலக்கம் உண்டாருது என்னத்தினால கலக்கம் உண்டாருது திருவடியை அப்படியும் இப்படியும் மாத்தி ஈத்தி வச்சு நட போட்டு நடக்கிற அப்படின்னால அது விளையாடினாப்புல நடக்கிறதுனால என்ன ஆறுது கலக்கம் ஏற்படுறது ஆக அழகு கடல்ல கலக்கம் ஏற்படுறது அழகு கடல் கலக்கம் ஏற்பட்டாக்க அதை தெளிவுபடுத்தணுமோ இல்லையோ அதை தெளிவுபடுத்துக்காக பாதுகா தேவி நீ என்ன பண்ற ஹரின் மனோஜ்யா நீ வந்து பச்சை மரகத கற்களால மிக அழகாக இருக்க அப்படி இருக்கிறவ ஹரிகாந்தி சிந்தோஹோ சந்திருஷ்யசே சைவல மஞ்சரீவ எம்பெருமானுடைய அழகு கடலுக்கு நீ சைவல மஞ்சரீவ வேலம்பாசி மாதிரி இருக்க குளம் கலங்கி போச்சுன்னா வேலம்பாசியை கொண்டு விட்டா குளம் தெளிவாயிடும் எம்பெருமான் நடையினுடைய வித்தியாசத்தினால அப்படி இப்படி மாத்தி மாத்தி விளையாடுறதுனால எம்பெருமானாகிற அழகு கடல் கலங்கி இருக்கு கலங்கி இருக்கிற காலத்துல நீ பாதுகா தேவி நீ என்ன பண்றிருக்க பச்சை பசேல் இருக்கிறதுனால வேலம்பாசியோன்னு சொல்லும்படியாக இருக்கு ஆக வேலம்பாசி என்ன பண்ணும் கடலை தெளிவு பண்ணிவிடும் ஆக எம்பெருமானுடைய அழகு கடலை தெளிவுபடுத்தி எம்பெருமானை அழகாக சேவை சாதிக்க முடியாத நீ பண்ணுகின்றாய் என்று இந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் சாதிக்கிறபடி பத்மாசிரங்கேஸ்வர பாதரட்சே ஹரின்மணி நாம் பிரபயா ஸ்வரந்தியா சுடாபதேஷு சுவிசுந்தரி நாம் மாங்கல்ய துர்வாங்குர மல்ய பங்கிம் ஸ்லோகம் 666 பத்மாசிரங்கேஸ்வர பாதரட்சே ஹரின்மணி நாம் பிரபயா ஸ்வரந்தியா சூடாபதேஷு சுவிசுந்தரீணாம் மாங்கல்ய துர்வாங்குர மல்ய பங்கிம்